இன்றைய முக்கிய செய்திகள். சுதந்திர தின தேநீர் விருந்து ஒத்திவைப்பு, ஆளுநர் மாளிகை அறிவிப்பு. கனமழை காரணமாக நாளை நடைபெற இருந்த சுதந்திர தின தேநீர் விருந்து ஒத்திவைக்கப்படுவதாக ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. ஆளுநர் மாளிகையில் உள்ள புல்வெளிகளில் நீர் மூழ்கியுள்ளதாகவும், தேவையற்ற அசௌகரியங்களை தவிர்ப்பதற்காகவும் ஒத்திவைப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக சுதந்திர தின தேநீர் விருந்தையும் புறக்கணிப்பதாக திமுக அறிவித்து மாணவர்களின் எதிர்காலத்தை சிதைக்கும் வகையில் பேசி வரும் ஆளுநருக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக சுதந்திர தினத்தன்று ஆளுநர் மாளிகையில் நடைபெறவிருந்த தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மு க ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில், நீட் தேர்வால் அனிதா முதல் ஜெகதீஸ்வரன் வரை பல மாணவர்களின் விலை மதிப்பில்லாத உயிர்களை தமிழ்நாடு இழந்துள்ளதாக குறிப்பிட்டார். இதனால் முன்னோர்கள் இன்னுயிரை தியாகம் செய்து பெற்ற விடுதலை எல்லாருக்குமானதா அல்லது வசதி படித்த சிலருக்கானதா என்ற கேள்வி எழுந்துள்ளதாக தெரிவித்தார். ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர் தங்கள் கனவுகளை இழந்து வரும் நிலையில் உணராமல் ஆளுநர் ஆர்என் ரவி இரக்கமற்ற முறையில் பேசி வருவதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். நியமன பதவியில் உள்ள ஆளுநர் நீட் தேர்வுக்கு விலக்களிக்க மாட்டேன் என பொதுவெளியில் பேசுவது கல்வித்துறையின் மீது நடத்தப்படும் சதியாகவே தான் கருதுவதாகவும் கூறியுள்ளார். முதல்வர் மு க ஸ்டாலினை தொடர்ந்து திமுக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் உள்ள கட்சிகள் ஆளுநர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்தன. மேலும் இதேபட விசாரங்களோட சேனல் நீங்கள் பார்க்கணும்னு வச்சுக்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல்லைக்கான அழுத்தி அள்ள போட்டுக்கோங்க.